வெல்கம் டு யாழினி சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 2 ஆழ்வார்க்கடியான் நம்பி. நம்ம கதையோட கதாநாயகன் வந்தியத்தேவன் அவனோட களைப்புற்றிருந்த குதிரையோட ஏரிக்கரையிலிருந்து தென் திசை பக்கமா ஒரு பாதை செல்லுது. அந்த பாதையில பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவன் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும் போதே வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் தனக்கு கிடைக்க போறதா நினைச்சு சந்தோஷத்தோட பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கிறான். சோழ நாட்டை அணுகும் போதே இவ்வளோ ஆனந்தமா இருக்கே, அந்த நாட்டை அடைஞ்சிட்டோம்னா இன்னும் எவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அந்த நாட்டில் ஓடுற நதிகள், குளங்கள், அந்த நாட்டோட மக்கள் மங்கையர்கள்லாம் எப்படி இருப்பாங்க. அது மட்டுமா, கவிகள்லையும் காவியங்கள்லையும் பாடப்பட்ட பொன்னி நதியோட காட்சி எப்படி இருக்கும். அந்த பொன்னி நதியோட கரைகளில் பூத்து குலுங்குற புன்னை மரங்களும் கொன்னை மரங்களும் எவ்வளோ மனோகரமாக இருக்கும். ஆஹா, பழையாறை நகர். அந்நகரோட மாட மாளிகைகள், கோபுரங்கள், கடை வீதிகள், சிவாலய கற்றளிகள், திருமாலோட விண்ணகரங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும். இது மட்டுமா, நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இன்னும் சில அதிசயமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. வீரத்துல வேலனை போலவும் அழகுல மன்மதனை போலவும் இருக்கிற சுந்தர சோழ மகாராஜாவை நேருக்கு நேரா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அவரோட செல்வ புதல்வி குந்தவை பிராட்டியையும் பார்க்க போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா குதிரையில போயிட்டு இருக்கிறான். போற வழியில தடை எதுவும் வராம இருக்கணுமே. இளவரசர் ஆதித்தர் வேற ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டிருக்காரு. ஒப்புவிச்ச காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி யார் கூடயும் சண்டை வேற பிடிக்க கூடாதுன்னு. சரி, 2 நாள் பிரயாணம் தானே மிச்சம் இருக்கு, அது வரைக்கும் பொறுமையோடையே இருப்போம். சூரியன் மறையிறதுக்குள்ளே கடம்பூரை எப்படியாவது அடையணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே குதிரையை செலுத்துற வந்தியத்தேவன் சிறிது நேரத்திலேயே வீரநாராயணபுர விண்ணகர கோயிலை நெருங்குறான். அன்னைக்கு ஆடி திருமஞ்சன திருவிழாவா இருந்ததுனால அந்த கோவிலை சுத்தி இருக்கிற மரத்தோப்புகள் எல்லாம் ஒரு பெரிய ஜனக்கூட்டமே இருந்தது. அங்க நிறைய கடைங்கள்லாம் இருந்தது. தின்பண்டம் கடைங்க, பூக்கடைங்க, பூஜை சாமான்கள் விக்கிற கடைங்க, மல்லிப்பூ, கனகாமரப்பூ, பிச்சிப்பூ, ரோஜா. அது மட்டும் இல்லாம ஜோசியக்காரங்க, குறி சொல்றவங்க, இந்த மாதிரி அந்த இடமே அவ்வளோ ஒரு களை கட்டி போய் இருந்தது. அங்க ஒரே கூட்டமா இருந்தது. அந்த கூட்டத்தில இருந்து ஹே ஓ அப்படின்னு ஒரே சத்தமாக கேட்டுட்டு இருக்கு. இதை கேட்குற வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆவல், அங்கே ஏதோ வாக்குவாதம் தான் நடக்குது, அதை கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவனோட குதிரையை அந்த சாலை ஓரமாகவே நிறுத்திட்டு, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு தடவி கொடுத்துட்டு அந்த கூட்டத்தை நோக்கி போகிறான். அங்கே வாக்குவாதத்தில் ஈடுபட்டவங்க 3 பேர் தான். அப்படி இருக்க எங்கே இருந்து இந்த சத்தம் வந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த 3 பேரையும் ஆதரிக்கிற மக்கள் அவங்கவுங்க பின்னாடி நிற்கிறாங்க. அவங்க எழுப்புற கோஷம்தான் இவ்வளோ பெரிய சத்தமாக இருந்திருக்கு. சரி, என்ன விவாதம் நடக்கு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான் வந்தியத்தேவன். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 3 பேரில் ஒருத்தர் உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு முன்குடும்பி வச்ச ஒரு வைஷ்ணவ பக்தர் மாதிரி தெரிகிறாரு. கையில் ஒரு குறுந்தடியும் வச்சுருக்காரு. கட்டையாகவும் குட்டையாகவும் இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தா உடம்பெல்லாம் பட்டப்பட்டையாக திருநீர் அணிஞ்சிருக்கிற சிவபக்தர். 3வது மனிதர் காவி வஸ்திரம் அணிஞ்சிக்கிட்டு தலையை வேற மொட்டை அடிச்சிருக்காரு. அவர் பார்க்க வைஷ்ணவர் மாதிரியும் தெரியலை, சைவர் மாதிரியும் தெரியல. 2ம் கடந்தவரான அத்வைத்த வேதாந்தி மாதிரி தெரிகிறாரு, அதாவது சன்னியாசி மாதிரி இருக்காரு. அந்த வாக்குவாதத்தில் முதல்ல சைவர் ஆழ்வார்க்கடியான் நம்பியை பார்த்து கேட்குறாரு, சிவபெருமானோட முடியை காண்றதுக்கு பிரம்மாவும் அடியை காண்றதுக்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா? முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானோட பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா? அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வம் ஆவார்? நீ சொல்லுமியா விடைய? இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி தான்கிட்ட இருந்த கைத்தடியை ஆட்டிக்கிட்டே, சரிதான், போதும் ஓய், போதும், நீ நிறுத்தும் உன் பேச்சை. தசகண்ட ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரே, அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலோட அவதாரமாகிய ராமபிரான் முன்னாடி தவிடுபடியாகி போகலையா? அப்படி இருக்க எங்கள் திருமாலை காட்டிலும் உங்கள் சிவன் இப்படி பெரிய தெய்வம் ஆவார் அப்படின்னு கேட்குறான். இந்த நேரத்தில் அந்த காவி வஸ்திரம் அணிந்திருந்த சன்னியாசி தலையிடுறாரு, நீங்கள் இருவரும் எதுக்காண்டி இப்படி வீணாக வாதமிடுறீங்க? இதுக்கு பதில் வேதாந்தம் சொல்லுது. நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரையில் தான் சிவன் விஷ்ணுன்னு சண்டை போடுவீங்க. பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்குது, அந்த ஞானத்துக்கு மேலே ஞாசம்னு ஒன்று இருக்குது. அந்த நிலையை அடைஞ்சிட்டா சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை, சர்வமும் பிரம்மமயம்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆழ்வார்க்கடியா நம்பி குறுக்கிடுறாரு. சரிதான் ஓய், உங்களுடைய சங்கராச்சாரியார் எல்லாத்துக்கும் பாஷ்யம் எழுதிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமோ? பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படின்னு மூணு தடவை சொன்னார். உங்கள் மாதிரி இருக்கிற மூடர்களை பார்த்து தான் சொல்லியிருப்பார் போலும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் பரிகாச சிரிப்பும் கரகோசமும் ரொம்பவே சத்தமாக கேட்குது. அடைய முன்குடும்பி நம்பி, நான் மூடமதின்னு நீ சொன்னது சரிதான். உன் கையில் வெறுந்தடியை வச்சிருக்கும், நீ வெறுந்தடியனாகிறாய். உன்னை போன்ற வெறுந்தடியனோடு பேச வந்தேன் பாரு, அது என்னோட மூடமதியினால்தான் அப்படின்னு சொன்ன உடனே, ஓய் சுவாமிகளே, என் கையில் வச்சிருக்கிறது வெறுந்தடி அல்ல, உம்முடைய மொட்டை மண்டையை உடைக்கும் சக்தி உடையதும் கூட, பார்க்கிறீரா அப்படின்னு குறுந்தடியை ஓங்குறான். உடனே சுவாமிகள், நீ கைத்தடியால் என்னை அடித்தாலும் நான் கோபப்பட மாட்டேன், உன்னோட சண்டைக்கு வரவும் மாட்டேன். அடிப்பதும் பிரம்மம், அடிபடுவதும் பிரம்மம், என்னை நீ அடித்தால் உன்னையே அடித்து கொள்கிறவனாவாய் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வார்க்கடியா நம்பி, இதோ எல்லாரும் பாருங்க, பிரம்மத்தை பரபிரம்மம் திருச்சாத்து சாத்தப் போகிறது, என்னை நானே தடிகொண்டு தாக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கையில் இருந்த தடியை சுழற்சிக்கிட்டு சன்னியாசியை நெருங்குறான். இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற வல்லவரையனுக்கு ஒரு கணம் அந்த முன்குடும்பி நம்பிக்கிட்டே இருந்த கைத்தடியை பிடுங்கி அவனை ஒரு நாலு சாத்து சாத்தலாம் போல் இருந்தது. அதுக்குள்ளே அந்த சன்னியாசி வந்து அந்த கூட்டத்தில் ஓடி மறைஞ்சு போய்ட்றாரு. இப்போது ஆழ்வார்க்கடியான் நம்பி அந்த சைவர் பக்கமாக திரும்பி, ஓய் பாதத்தூளி பட்டரே, நீர் மேலும் வாதம் செய்ய விரும்புகிறீரா, இல்லை அந்த சுவாமியாரை போல நீரும் ஓட்டம் எடுக்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, வந்தியத்தேவனுக்கு இப்படி நடக்கிற முட்டாள்தனமான சண்டையை எப்படியாவது தடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. உடனே வந்தியத்தேவன், எதுக்காகையா இப்படி சண்டை போடுறீங்க? உங்களுக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா? சண்டைக்கு போகணும்னா ஈழ நாட்டில் போர் நடக்க அங்கே போகலாமே அப்படின்னு சொல்கிறான். இவன் யாருடா நியாயம் சொல்ல வந்தவன் அப்படின்னு நம்பி சொல்கிறாரு. கூட்டத்தில் இருந்தவங்க சிலருக்கு வந்தியத்தேவனுடைய வீர தோற்றமும் அவனுடைய அழகிய முகமும் பிடிச்சிருந்தது. தம்பி நீ சொல்லு தம்பி, இந்த சண்டைக்காரங்களுக்கு நீயே ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சைவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளை அறிவாளியாக தான் தெரிகிறான், ஆனால் வேடிக்கை பேச்சால் மட்டும் விவாதம் தீர்ந்துடுமோ? சிவபெருமான் திருமாலை விட பெரிய தெய்வமா இல்லையாங்கிற கேள்விக்கு இவன் விட சொல்லட்டும் அப்படிங்கிறாரு. உடனே வந்தியத்தேவன், சிவனும் திருமாலும் பெரிய தெய்வம்தான், இருவரும் சமமான தெய்வங்கள், யாரை வேண்டுமானாலும் தொழுது கொள்ளுங்கள், சண்டை எதற்கு அப்படின்னு சொன்ன உடனே, அதை எப்படி நீ சொல்லலாம், சிவனும் விஷ்ணுவும் சமமான தெய்வங்கள்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கொஞ்சம் மிரட்டி கேட்குறான். உடனே வந்தியத்தேவன், ஆதாரமா, இதோ சொல்கிறேன், நேற்று மாலை வைகுண்டத்துக்கு போயிருந்தேன், அதே சமயத்தில் பரமசிவனும் அங்கே வந்திருந்தார், இருவரும் சம ஆசனத்தில் வேற அமர்ந்திருந்தார்கள், அவர்களுடைய உயரமோ ஒன்றாகவே இருந்தது, ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம், அதனால் நான் என்ன செஞ்சேன், என் கையினாலேயே முளம் போட்டு இருவர் உயரத்தையும் அளந்து பார்த்தேன். ஓய் நீர் என்ன பரிகாசம் செய்கிறீரா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி கர்ஜனி செய்கிறாரு. கூட்டத்தில் இருந்தவங்க வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி நீ சொல்லுப்பா சொல்லு, நாங்கள் உன் கூட இருக்கோம் சொல்லுப்பா அப்படின்னு சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. அளந்து பார்த்ததில் இருவரும் சமமான உயரமே இருந்தார்கள், அதோடு விடாமல் சிவனையும் திருமாலையும் நேரிலேயே கேட்டுட்டேன், அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயிலே மண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சொல்லி எங்களை பற்றி இப்படி சண்டை போடுறவங்க கிட்ட வாயில் போடுறதுக்கு ஒரு பிடி மண்ணையும் கொடுத்தாங்க அப்படின்னு வல்லவராயன் அவரோட வலது கையில் இருந்த மண்ணை திறந்து காட்டுறாரு. அதுக்குள்ளே ஒரு பிடி மண் வேற இருந்தது. இதை கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் ஹே ஓ ஹே அப்படின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி, அடே நாஸ்திகர்களா தூர்த்தர்களா போகடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கோபத்தோடு கிளம்பி போயிடுறாரு. நம்பி அங்கேருந்து கிளம்பின உடனே சற்று தூரத்தில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுது. அங்கே கட்டியம் அடிக்கிறவங்க முரசு அடிக்கிறவங்கலாம் வந்துட்டுருக்குறாங்க. சூராதி சூரர் வீரப்பிரதாபர் மாரபாண்டியன் படையை வீறு கொண்டு தாக்கி வேரோடு அறுத்த வெற்றிவேல் உடையார், 24 போர்களில் சண்டையிட்டு 64 விழுப்புண்களை பெற்ற திருமேனியர், சோழ நாட்டு தனாதிகாரி தானிய பண்டார நாயகர், இறை விதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டரையர் விஜயம் செய்கிறார், பராக் பராக் வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இடி முழக்க குரலில் கட்டியம் கூறுதல் கேட்குது. முரசு அடிக்கிறவங்களுக்கு பின்னாடியே
ஒரு அலங்கரிச்ச யானையில ஆஜானு பாகுவா ஒரு வீரர் உட்கார்ந்திருக்காரு. அவர்தான் பெரிய பழுவேட்டரையர். அவரை பார்த்த உடனே வல்லவரையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த யானைக்கு பின்னாலேயே பட்டுத்திரையால் மூடப்பட்ட ஒரு சீவிகை, அதாவது பல்லக்கு ஒன்று வருது. அந்த பல்லக்கில் இருந்து செக்க சிவந்த நிறத்தில் பிரகாசமான சந்திரன் மாதிரி ஒரு பெண்ணோட முகம் தெரியுது. பெண் குலத்தின் அழகை கண்டுகளிக்கும் கண்கள் வந்தியத்தேவனுக்கு உண்டு என்றாலும் ஏனோ தெரியலை, அந்த பெண்ணோட முகத்தை பார்த்த உடனே அவனோட மனசில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை, ஏதோ ஒரு பயமும் அருவறுப்புமே இருந்தது. அந்த பெண் வந்தியத்தேவனுக்கு அருகில் எதையோ பார்த்து கீச் அப்படின்னு ஒரு கூச்சல் போட்டு திரும்பவும் பல்லக்கோட பட்டு துணியை மூடிக்கிறான். அந்த பெண் எதை பார்த்து பயந்திருப்பா அப்படின்னு வந்தியத்தேவன் தன்னோட அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறான். பின்னாடி பார்த்தா ஒரு மரத்தில் ஆழ்வார்க்கடியா நம்பி சாஞ்சு நின்றுட்டுருக்கிறான். அவனோட முகம் ரொம்பவே விகாரமாக இருந்தது. அதை பார்க்குற வந்தியத்தேவனுக்கே அருவறுப்பாக இருந்தது. அடுத்து என்ன நடந்திருக்கும் அதுக்கு நீங்கள் அடுத்த எபிசோட் வரைக்கும் காத்திருக்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி யாழினி. நன்றி, வணக்கம்.